அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலியோ கிச்சன் இன்னைக்கு நம்ம பாலியோ கிச்சனில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க முதல்ல ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க பாலில் இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான பன்னீரை ரெடி பண்ண போகிறோம் ஸோ பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு பால் பொங்கி வர டைமில் தான் நம்ம எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட போகிறோம் நான் அரை லிட்டர் பாலுக்கு இன்றைக்கி அரை எலும்பிச்சை பழம் எடுத்து சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பொங்கி வர போகுது இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த அரை எலும்பிச்சை பழத்தையும் ஊற்றிக்கோங்க நீங்கள் உடனே கேஸ் ஆஃப் பண்ணக்கூடாது இந்த பாலெல்லாம் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணணும் பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுருங்க அப்போ தான் நல்லா திரண்டு வரும் இப்போ பாருங்கள் தனியாக தண்ணி தனியாக பால் தனியாக நல்லா திறண்டு வந்துடுச்சு இப்போது நம்ம இதை நிறுத்திவிடலாம் நிறுத்திவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை வடிகட்டிக்கலாம் இப்போ தனியாக நம்ம இதை வடிகட்டிவிடலாம் வடிகட்டியாச்சு இப்போ அடுத்தது நம்ம தேங்காய் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கேன் அந்த திருவினை எல்லா தேங்காவையும் ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல இதை நம்ம அடிச்சிடலாம் மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு இரநூறு எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டிடலாம் நீங்கள் முதல்ல வடிகட்டுற பாலை மட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி எடுக்க வேண்டாம் இப்போ இந்த பால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்ச மீதி தேங்காய் சக்கர இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் காய வச்சு கூட வச்சுக்கலாம் காய வச்சு திருப்பி நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் மாவு கிடைச்சிரும் அப்படி ஒரு வேலை தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து தோசை செய்யும் போதோ பேலியோ தோசை சட்னி அந்த மாதிரி நீங்கள் போது இதை நீங்கள் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வேஸ்ட் ஆகாது அடுத்தது நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பன்னீரை ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா பிசைஞ்சிருங்க ஸோ பன்னீர் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதனால் பன்னீரை கையால் நல்லா மசிக்கணுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா நீங்கள் மசிச்சிங்கன்னா தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் கொழுக்கட்டை கரெக்டாக பிடிக்க முடியும் பாருங்க கையால் நல்லா மசிச்சு விட்டுருங்க இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதை நம்ம கொழுக்கட்டை சைஸ்க்கு சின்ன சின்னதாக நம்ம உருண்டையாக பிடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இந்த இந்த ஷேப் தான் நீங்கள் பிடிக்கணுன்னுலாம் கிடையாது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா உருட்டியாச்சு அடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் முதல் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப தண்ணியாக தெரியும் அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் நீங்கள் பொடி இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி இடித்து போட்டுக்கலாம் இப்போது இந்த தேங்காய் பால் வந்துட்டு லைட்டாக பொங்கி வர வரைக்கும் நீங்கள் கேஸில் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணால் போதும் பாருங்கள் பொங்கி வர ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வச்சு சூடு பண்ணால் போதும் இதுக்கப்புறம் நம்ம பன்னீர் போட ஆரம்பிச்சிடலாம் பன்னீர் நீங்கள் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா பன்னீர் வந்து கரைய ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்க எல்லா பன்னீரையும் நம்ம போட்டாச்சு போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ பன்னீர்லாம் எரு எதுவுமே கரையில நார்மல் கொழுக்கட்டை மாதிரியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் பூவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் தேவைன்னா நீங்கள் ஸ்வீட்னர் இல்லைனா ஸ்டீவியா இந்த மாதிரி நீங்கள் செத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை எல்லோரும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி